எலிப்பி தர்மராவ் பணம் வாங்கினாரா, பால் வசந்தகுமார் வாங்கினாரா, கனகராஜ் வாங்கினாரா, இல்லை வைகோ வாங்கினாரா? நாங்கள்லாம் கோர்ட்டில் தானே வாதாடணும். கவர்னர் கூட அவரை சொல் அவர் 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 அந்த அதற்கான செயலை செயலைங்கிறதுனால அவர் ஆர் என் ரவி என்றே அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். ஆர் என் ரவி எப்படி சொல்கிறார், மூட சொன்னாங்க, பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு தடை கொடுத்துச்சு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதை மூட சொல்லிடுச்சு, ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருச்சு, ஆனால் அவங்க மூடலை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு தான் அவங்க மூடினாங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளவு காலமும் இருந்த நீங்கள் நான் போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்க தலைவரோட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லைங்க, 1 கோடிக்கு மேல் இது வியாபாரம் நடக்குது, இப்போ எங்களால் முடியாது அப்படின்னு, நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ போராட்டத்துக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அத்தனையும் மாசுபடுகிறது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், 200 கோடி ரூபா அபராதம் எதுக்கு போட்டாங்க? என்விரான்மெண்ட்டை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு 200 கோடி ரூபா அபராதம் போட்டு இதையெல்லாம் நீ சரி பண்ணுறது கொடுன்னு சொன்னாங்க. அப்போவும் கூட அதை மூட வேண்டும் என்று இத்தனை பேர் வரல. எக்ஸ்பான்ஷனுக்கு இதே அளவு கெப்பாசிட்டியோட அந்த ஆலைக்குள்ளேயே விரிவாக்கத்திற்கு போகிற போது தான் ஏற்கனவே செத்து கொண்டு இருக்கிறோம், மீண்டும் ஒரு பேரழிவை கொண்டு வராதே என்பதுதான் பொங்கி எழுந்ததுக்கான காரணம். என்றால் பாரதிய ஜனதாவின் குரலாக அவர் ஒலிக்கிறார் என்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் நிலக்கரி சுரங்கத்தை இங்கே வேண்டாம் என்றுதான் அவங்க அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நீங்களும் இவ்வளவு நாளா நீங்க ஒரு நெறியாளர் என்கிற முறையில் இதை பேச முடியாதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆண்டுக்கு 2 கோடி வேலையை பத்தி இன்னைக்கு பேசுறாரா? கருப்பு பணத்தை அப்படியே கொண்டு போய் பிளேனை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துடலான்னு மோடியே சொன்னார், அள்ளிட்டு வந்துட்டாரா? 1.5 மடங்கு விவசாய பொருளுக்கு விளைதல. அதை ஆளுநர் தனக்கு இருக்கும் அந்த நீங்க நினைக்கிற அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு பேச்சு கூட பேசவில்லையே, இதையும் தூண்டிவிட்டு தான் செய்கிறார்கள் என்று இதே போல் அதையும் சொன்னாரா? சொல்லவில்லை. ஒன்று, நீங்கள் அடுக்கினீர்கள், இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆதரவு அமைப்பினர் என்று அந்த பகுதியில் உள்ள மக்களே போராட்டங்களையும் நடத்துவதையும் பார்க்கிறோம், அதற்கு என்ன காரணம் சொல்வீர்கள்? சுற்றுச்சூழல், மனித உரிமை, காலநிலை மாற்றம் என்றெல்லாம் நீங்களும் சொன்னீர்கள், அவரும் இதைத்தான் சொல்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை கூறியே நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக திருப்பி அவர் எந்த மாதிரியான பிரைம் மினிஸ்டருக்கு கீழே வேலை பார்க்கிறாரு? காலநிலை மாற்றம் என்பது ஒண்ணுமே கிடையாது, உங்க மனசுலையும் என் மனசுலையும் நம்ம தான் இருக்கோன்னு பிரதமர் பிள்ளைங்க கிட்ட பேசல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட தானே பேசினாரு. ஒருபுறம் கார்பன் எமிஷனை பற்றி அவரும் முன்னெடுக்கிறார், இன்னொரு அப்ப கேட்கும் போது அவர் என்ன சொன்னார், அதுக்கு பின்னால எல்லாரும் மாஞ்சு மாஞ்சு கொடுத்த பிறகு அப்புறம் அதுக்கு பின்னால அவர் மாத்திக்கிட்டாரு. மாணவ மாணவிகள்கிட்ட போய் உலகம் முழுவதுமே அடுத்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் உலகம் என்னவாகும், எத்தனை தீவுகள் மூழ்கி போகும், எத்தனை கடற்கரையோர கிராமங்கள் மூழ்கி போகும் என்று பேசுகிற போது இவர் பாட்டில் ஒன்று சொல்லிட்டு இருந்தார், அதெல்லாம் காலநிலை மாற்றம் என்பது அது சரியாகத்தான் இருக்குது, நாம் தான் புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னார். இன்னொன்று, இந்த தூண்டி விடுவது என்பது இருக்குல்ல, என்னை கேட்டால் நான் மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற போது அவர்களை தூண்டி தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கு. நீங்க வந்து சுதந்திர போராட்டத்தை அவருமே மறுக்க மாட்டார், ஆனால் காவல் அதிகாரியாக வடகிழக்கில் பணியாற்றும் பொழுது அங்குள்ள பயங்கரவாத அமைப்புகளோடு பழகியவர் என்ற முறையில் ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய் வரையில் இப்படிப்பட்ட நிதிகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை சாட்சியாக இருந்து அவர் சொல்கிறார். 9 வருஷமா நீங்க தானே இங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கீங்க, ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க, இப்ப மாறுதிட்டிக்கிறீங்கல்ல, இது 2018 நடந்தது தானே, இப்போ 5 வருஷம் ஆச்சு இல்லை, நேற்று தானே நாங்கள் என்னன்னு பார்க்க போறோம்னு சொல்றீங்க, இவ்வளவு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க பொறுப்பற்ற முறையில் பேசுவதை இவரும் பிரதமரும், பிரதமரே அப்படி தான் வச்சிருக்காரு, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில, தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு மணிசங்கர் ஐயர் என்னை கொல்வதற்காக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்புக்கு சுப்பாரி கொடுத்தார் என்று முதல்ல சொன்னார். இப்போ ஆனால் அதுக்கு பின்னால் இவர் எலக்ட் ஆகி வந்த பிறகு அதை பற்றி மூச்சு கூட விடலாம். இப்போது 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் பத்திரிகை எடுத்து பாருங்கள், நீங்கள் அந்நிய நாட்டினர் என் பெயரை கெடுப்பதற்காக சுப்பாரி கொடுத்துருக்கிறார்கள் சொன்னாரா இல்லையா? ஒரு 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 பொறுப்புள்ள மனிதர்கள் பேசும்போது இதை பார்த்து பேசணுமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை க்ளோஸ் பண்ண சொல்லிச்சா இல்லையா? இன்றைக்கி நான் அவர்கிட்ட கேட்குறேன், அங்கே இருக்கக்கூடிய காப்பர் ஸ்லாக்கை எடுத்து கொண்டாந்து நீங்கள் வந்து அதை உங்கள் ராஜ்பவனுக்குள்ளே கொட்டி வச்சு வாழ முடியுமா? ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து மதுரை தூத்துக்குடி அந்த ஹைவே 4 வழி சாலையில் இதை ஃபில்லராக போடலாமான்னு கேட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான டன் அங்கே உள்ளே இருக்கா இல்லையா, எடுத்து பயன்படுத்த சொல்லுங்களேன், குஜராத்துக்கு கொண்டு போக சொல்லுங்கள்,
இல்ல அவர் பயன்படுத்தணும் சொல்லுங்க. எனவே இப்படி பேசுறது இந்த புள்ளி விவரம் சரியா? தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் கேட்டிருக்கிறார்கள், ஒரே வரிதான், ஆதாரங்களை தாருங்கள் என்றால் ஆதாரம் தவறு என்று பொருள்பட அவர் சொல்கிறார். என்ன தவறு? 40 விழுக்காடு என்று அவர் கூறியது உண்மைக்கு மாறான? இல்ல இல்ல, 40 விழுக்காடுன்னு அவர் சொன்னது பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ கரண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 12-13 லட்சம் டன் இந்தியாவுக்கு தேவைப்படுது, இது காப்பர். அப்ப இருக்கும்போது 40% என்று அவர் சொன்னது கரெக்டு. ஆனா அப்போ நெட் எக்ஸ்போர்ட்டரா இருந்தோம், 40% இந்தியாவுக்கே பயன்படுத்தணும்ல. இல்ல, காப்பரே எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க, அதைத்தான் கேட்டோம். நீ இவ்வளவுலாம் சொல்ற, நீ இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்ற, என்னுடைய மண்ணையும் கெடுத்து, என்னுடைய நீரையும் கெடுத்து, என்னுடைய காற்றையும் கெடுத்த பிறகு இதை ஏன் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு கேட்டோம். இதை ஏன் மற்ற மாநிலங்கள் சொல்லவில்லை, தமிழகம் மட்டும்தான் இப்படி ஊன்றி சொல்கிறது என்று ஆளுநர் கருதி இருக்கலாம் அல்லவா? மற்ற மாநிலங்களிலும் இருக்கத்தானே செய்கிறது, ராஜஸ்தான் மற்ற பிற மாநிலங்கள் காப்பர் தேவையில் இல்லாத மாநிலங்களை சொல்கிறீர்கள், அவர் இருக்கின்ற மாநிலங்கள் நினைப்பதற்கு அவர் உரிமை இருக்கிறது அல்லவா? இல்ல இல்ல, அது அவர் கதையெல்லாம் எழுதக்கூடாது. ஆரம்பத்தில் நான் இடைவேளைக்கு பிறகு பெற்றுக்கொள்கிறேன். நீங்க இப்ப மற்ற இதெல்லாம் சொல்லவே விடல, இதுலயுமே சொல்லவில்லை. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்களே கனகராஜ் நீங்க சொல்லி முடிங்க. அந்த பகுதி மக்களும் போராடுறாங்களே சில பேர், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இது இல்ல இல்ல, அதுல போராடுறவங்க குறித்து நான் ஒன்னும் சொல்றதுக்கு போல, எல்லா இதுலயுமே ரெண்டு கருத்துக்கள் இருக்கும். அந்த போராடுறவங்க எல்லாம் பக்கத்து கிராமமா, அது ஜெனூனான்னு நீங்க செக் பண்ணீங்க. 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய இவரும் சொல்கிறார் தூண்டிவிடப்பட்டது என்று. இல்ல இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கட்டாயம் தூண்டி விடுறது தப்புன்னா நான் சொல்லலையே, அது என்ன நோக்கம் என்பதோடு சேர்ந்தது. தவறான நோக்கம் தான் சொல்றாங்க அவங்க. அதான் அது என்ன நோக்கங்கிறத விசாரிச்சு பாக்குறவங்களுக்கு தெரியும், எவ்வளவு பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா கூட்டு போக வேண்டியதானே. நான் என்ன கேட்கறேன், ஆர் என் ரவிக்கு அவ்வளவு ஐயோ அந்நிய செலாவணி போச்சே ஏற்றுமதி பண்ணுமேலாம் சொல்றாருல, 5 லட்சம் பேர், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இந்த விஷயத்துல, 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கைத்தறி, விசைத்தறி, கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல், இவங்களுக்கெல்லாம் பஞ்சை வாங்கி நூலாகவோ நூலாக சப்ளை பண்ணிட்டு இருந்தது யாரு? இவங்க தான், காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் அதனுடைய வேலையே. அது வாங்கி இந்த காலம் முழுவதும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்துவிட்ட காரணத்தினால் இந்தியாவில் இருக்க 5 லட்சம் வேலை வாய்ப்பை அங்கே கொடுத்துருக்கலாம் சொல்றீங்க. அங்கே கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே ஒன்று போய் கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆர் என் ரவிக்கு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்ன சொல்கிறாருன்னா, சந்தை தான் தீர்மானிக்கும்ங்கிறாரு. நீங்கள் காப்பர் உற்பத்தி செய்யும் போதே பெரும்பகுதி காப்பர் எங்கள் ஸ்டெர்லைட்லேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது, யாரையாவது சொல்ல சொல்லுங்கள். 40% அவங்க ஒரு 4 லட்சம் டன் உற்பத்தி பண்ணாங்க கிட்டத்தட்ட, அந்த 4 லட்சம் டன் இந்தியாவிலேயே இருந்துச்சான்னு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு ஆலையே வேணான்னு யாராவது சொன்னாங்களா? 98 இருந்து நடந்த போராட்டங்கள் முழுவதும் ஏ இதை ஒழுங்கா பாரியா, பாரியாங்கிறதுக்கான சண்டை. அவன் நான் இதை பார்க்க முடியாது, தெரிஞ்சதை பாருன்றான். நீங்க ஆசிஸ் குமார்னு ஒரு கலெக்டர் இருந்தார், அவர் போட்ட அபிடவிட்ட உச்ச நீதிமன்றம் தூக்கி போட்டுச்சு. இது என்ன அபிடவிட்டு, ஸ்டெர்லைட் நிர்வாகத்தோடதா இல்ல மாவட்ட நிர்வாகத்தோடதா, வேற அபிடவிட் போடுன்னு தூக்கி போட்டுச்சு. நான் அதனாலதான் சொன்னேன் சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷனா மாறினாங்கன்னு. ஏன் ஸ்பிக்ல ஸ்பிக் இருக்கு, டேக் இருக்கு, புரிஞ்சது இல்ல, டிசிடபிள்யூ இருக்கு, அங்க என்ன யாரை எதிர்த்து போராட்டம், இதை புரிஞ்சுக்காம ஆலைகளுக்கே எதிராக எனவே அங்க போங்கன்னு சொல்றது. ரெண்டு விஷயம் தான், ஒன்னு ஆளுநர் இப்படி ஸ்டெர்லைட்டை பத்தி பேசும்போது, ஒரு 15 வருஷ காலமாக ஸ்டெர்லைட்லேருந்து தங்கத்தை அனுப்புறேன்னு சொல்லி பிளாட்டினத்தையும் பல்லாடியத்தையும் அனுப்புனாங்க. அதனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு 200 கோடி ரூபாய் சூரிட்டி கேட்டது. அதை பற்றியெல்லாம் ஆளுநருக்கு தெரியாது, அது நாட்டினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குள்ள. அடுத்தது கவர்னர் சொல்கிற இந்த விஷயத்துக்கு நரேந்திர மோடி முன்மொழிஞ்ச 2011 June 3-4 நரேந்திர மோடி முன்மொழிஞ்ச இந்த தீர்மானத்தை அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ல, லக்னோவில் நடந்த எக்ஸிக்யூட்டிவ்ல சொன்ன தீர்மானத்தை தான் சொல்றேன். அதில் அவங்க சுட்டி காட்டுறது, 2 மாசமா இந்த யூபிஐ கவர்மெண்ட் எப்படி இவங்களை இது பண்றாங்க, ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படி மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி சொல்லியிருக்குது. கரண்ட்லி 7 பில்ஸ் ஆஃப் த குஜராத் அசம்பிளி ஆர் பெண்டிங் வித் த கவர்னர். ஆல் தீஸ் பில்ஸ் were sent to governor office in March 2011 and they have been there for 2 months. ரெண்டு மாதம் இருக்கிறதுக்கு கொந்தளிச்ச நரேந்திர மோடியால் அனுப்பப்பட்ட ஆர் என் ரவி இப்படி பேசுறதுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கான்னு நான் கேட்க வருவேன்.